அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். நம்முடைய தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு தமிழ் கூறும் நல்லுலகெங்கும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு கோட்பாடாக, ஒரு பொருளாக, ஒரு நிகழ்ச்சி நிரலாக வளர்ந்திருக்கிறது. தமிழ் தேசியத்தை கண்டு டெல்லியில் அச்சம் வருகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் பாசாங்கு அரசியல், போலி அரசியல், நாங்கள் தான் விடிவெள்ளிகள், நாங்கள் தான் கோவணம் கட்டிவிட்டோம் தமிழர்களுக்கு என்று சொல்லிக்கொள்பவர்களெல்லாம் கிளி பிடித்து கிடக்கிறார்கள். ஒரு உண்மையான தமிழர் மீட்சிக்கான, தமிழ் தேச இறையாண்மைக்கான ஒரு கோட்பாடு வளர்ந்து வருகிறது, நிற்கிறது. அதை எதிர்கொள்வது இந்திய வர்ணிப்பாலும் திராவிட வர்ணிப்பாலும் முடியாது. இன்றைக்கு அது நிற்கிறது. அதற்கான கோட்பாடுகளை வளர்ப்பதில், வரையறுப்பதில் தமிழ் தேசிய பேரியக்கம் கடும் உழைப்பை செலுத்தி முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. தமிழ் தேச இறையாண்மை தான் நமது இலக்கு. இப்படிப்பட்ட தமிழ் தேசியம் ஒரு மெய்யியலாக, ஒரு அரசியலாக, ஒரு பண்பியலாக, ஒரு வாழ்வியலாக நம்மோடு கலந்து 24 மணி நேரமும் அதோடு நாம் பயணம் செய்ய வேண்டும், அது நம்மோடு இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தமிழ் தேசியம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இதை கண்டு கிளிபிடித்து போய் இதை வீழ்த்துவதற்கு, இதை தடுப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை, சூதுகளை இந்திய தேசியவாதிகளும், பாரத மாதாவாதிகளும், திராவிடவாதிகளும் இன்னும் பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள், குறுக்குச்சால் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவையெல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய வளர்ச்சியினுடைய எதிர்வினைகள்தான் என்று நாம் மேலும் ஊக்கம் பெறுகிறோம், மேலும் வளர்க்க உறுதி ஏற்கிறோம். அதே சமயம் நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள கொள்கை வலிமை, கோட்பாட்டு வலிமை முதன்மையான தேவை. அடுத்தது பொருளாதார வலிமை, நிதி வலிமை, இது ரெண்டும் சேர வேண்டும். இது இரண்டையும் எடுத்து செல்லும் களப்பணியாளர்கள், செயல் வீரர்கள் வேண்டும். இந்த மூன்றும் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தமிழ் தேசியம் மேலும் முன்னேறும், இலக்கை எய்தும், வெற்றி அடையும். இன்றைக்கு ஒரு மெய்யியலாக, ஒரு அரசியல் கோட்பாடாக, ஒரு பண்பியலாக, வாழ்வியலாக தமிழ் தேசியத்தை வளர்த்திருக்கிறோம் பலரும் சேர்ந்து. அதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பங்கு கூடுதலானது என்று சொல்கிறோம். அதே வேலையாக சிந்தித்து அதிலே ஈடுபட்டு கோட்பாட்டு அளவிலும் வளர்த்திருக்கிறோம், விடாப்பிடியாக கொண்டு வந்திருக்கிறோம். வளர்ப்பதற்கு, மேலும் இது வளர்வதற்கு இதற்கு நிதி வேண்டும். நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் சொன்னார், நமக்கும் அது பொருந்தும், ஒரு அரசு நடத்துவோருக்கும் சரி, அரசியல் நடத்துவோருக்கும் சரி, நிதி தேவை. கட்டளையிட்டார் திருவள்ளுவர் பேராசான், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியதையில் பகைமனுடைய ஆணவத்தை முறியடிக்க வேண்டுமா, பகைமை ஆற்றல்களை முறியடிக்க வேண்டுமா, உன் வலிமை பெருக வேண்டுமா, அதற்கு தேவையான பொருளை உண்டாக்கிக்கொள். நீ ஏந்துகின்ற கூறிய ஆயுதங்களிலே மிக கூறிய ஆயுதம் நிதி, பொருள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பேராசான் நமக்கு கட்டளையிட்டார். அந்த பொருள் தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு மிக மிக தேவை. உங்களிடம்தான் கேட்க முடியும், உங்களிடம்தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்க முடியும். எங்கே போய் பெரும் குழுமங்கள், பெரும் குழுமங்களிடம், வணிக வேட்டையாடிகளிடம், வெடி மாநிலத்தாரிடம், அவர்களுடைய நிறுவனத்திடம் நாம் கேட்க போகிற மாட்டோம். தமிழர்களிடம்தான் நிதி கேட்போம், தமிழர்கள் தான் நிதி அளிக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் காலத்தால், காலத்தின் சோதனையால் புடம்போட்டு எடுக்கப்பட்ட ஒரு இயக்கமாக செயல்படுகிறது. ஏன், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, நாம் பின்வாங்கவில்லை, சந்தர்ப்பவாதங்களுக்குள் நுழையவில்லை, உறுதியாக நிற்கிறோம். தமிழே இங்கு கல்வி மொழி, ஆட்சி மொழி என்பதிலும், நாம் தமிழை பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதிலும் செயலிலே கொண்டு வர வேண்டும் என்று நிற்கிறோம். அதை போலவே தமிழ்தான் இங்கே ஆன்மீக மொழி. கோயில் கருவறையில் தமிழ் மந்திரம் ஒலிக்க வேண்டும், கோபுர கலசத்தில் தமிழ் மந்திரம் ஒலிக்க வேண்டும். பேச்சோடல்ல, கள போராட்டங்கள், ஆன்றோர்களை, சான்றோர்களை, ஆன்மீக பெரியோர்களை இணைத்து கொண்டு போராடுகிறோம். நம்முடைய முயற்சிக்கு சிறு சிறு வெற்றிகள் கிடைத்துள்ளன. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 2020 பிப்ரவரி 5 கோபுர கலசத்தில் ஒரு தமிழர் புனித நீரூற்றி தேவாரம் பாடி தமிழ் மந்திரம் சொன்னார். அண்மையில் பழனியிலே பழனியாண்டவர் முருகன் கோயிலில் முழுக்க தமிழ் வேண்டும் என்று போராடினோம், எல்லாரும் சேர்ந்து தெய்வத்தமிழ் பேரவை சாரில் போராடினோம். அவர்கள் வேறு வழி இல்லாமல் கடைசியில் கோபுர கலசத்தில் 2 தமிழர்களை ஏற்றி
தமிழ் மந்திரம் சொல்லி புனித நீர் கோபுர கலசத்திலே ஊற்ற வைத்தார்கள். இதைத்தான் செய்ய முடிந்தது. இதுவும் நம்முடைய தொடர் போராட்டத்தினால். தெய்வத்தமிழ் பேரவையினர் கூட இருந்த நம்முடைய பழனி பகுதி அந்த பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் எல்லாருமா இன்னும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து போராடி இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோல் வெளியாரை வெளியேற்ற தடுத்து நிறுத்த நாம் நடத்துகின்ற போராட்டத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டுள்ளோம். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா மின்னணு தொழிற்சாலை என்று தொடங்குகிறார்கள். 18,000 பேர் தொழிலாளிகள் தேவை. எல்லாம் வடநாட்டு இந்தி பெண்களை கொண்டு வருகிறார்கள், இந்திக்காரர்களை கொண்டு வருகிறார்கள். சிறப்பு தொடர் வண்டியில் 860 பெண்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். தொடர்ச்சியாக 6,000 பேருக்கு அங்கே பெண்களுக்கு பயிற்சி நடத்தப்படுகிறது ஓசூரிலே வேலையில் சேர்ப்பதற்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எதிர்த்து முற்றுகை போராட்டம் வைத்தோம். பெரிய காவல்துறை அதிகாரிகள் தலைமையிலே தடை, முற்றுகைக்கு தடை. புறப்படும் இடத்திலேயே நம்முடைய தோழர்கள் அங்கங்கே கைது. உடனே சொன்னோம், அங்கங்கே சாலை மறியல் செய்யுங்கள். அதன் பிறகு அங்கே கைது செய்வதை விலக்கிக் கொண்டார்கள். முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகுதான் அந்த டாடா மின்னணு தொழிற்சாலையில் ஓசூர் பகுதியிலே மண்ணின் மக்களை வேலைக்கு எடுப்பது, மாவட்ட வாரியாக நேர்காணல் நடத்துவது என்ற முறை வந்தது. எப்பொழுது தமிழ் தேசிய பேர் இயக்கம் அவர்களுடைய ஆலையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்து போராடிய பிறகுதான். எனவே வெளியாரை தடுத்து நிறுத்துவதிலும் முன்னேற்றம் கண்டு வருகிறோம், மேலும் முன்னேற்றம் காண வேண்டும். வெளியாரை தடுப்பது என்பதில் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தான் முன்னோடி இயக்கம். நீண்ட நெடுங்காலமாக மார்வாடி குஜராத்தி சேட்டுகளை வெளியேற்றுங்கள், இந்திக்காரர்களை வரவிடாமல் தடுங்கள். 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு தமிழருக்கான தாயகமாக உருவாக்கப்பட்ட நாள். அதற்கு முன் இங்கே வந்து குடியேறியவர்கள், வேறு மொழிகளை பேசுவவர்களெல்லாம் இந்த மண்ணின் மக்களாக நாங்கள் ஏற்கிறோம். சம உரிமையோடு அவர்கள் வாழட்டும், பிரச்சனை இல்லை. அதன் பிறகு வந்த அனைவரும் வெளியார், அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அன்றாடம் வந்து குவிகின்ற வெளியாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம், களப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதில் முன்னேற்றம் காண வேண்டியிருக்கிறது. தமிழர் தாயகம் மிஞ்சுமா என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கெல்லாம் வலுவான இயக்கமாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பை வைத்திருக்கிறோம். அலுவலகங்கள் செயல்படுகின்றன, மாத 7 இருக்கிறது, காணொளி வலைத்தளங்கள் இருக்கின்றன. அதில் பணிபுரியக்கூடிய பல்வேறு செயல் வீரர்கள் இருக்கிறார்கள், முழு நேரமாக பணியாற்றக்கூடிய செயற்கள வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுகிறது. ஒரு மாத செலவே கணிசமாக ஆகிறது. எனவே நிதி அளியுங்கள். நீங்கள் நிதி அளிப்பது தமிழ் தேசத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு, இந்த இனத்தின் மீட்சிக்கு நம்பி அளிக்கலாம். இதை இந்த நோக்கத்துக்கு தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்தாத இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம். தன்னை இதற்காக ஒப்படைத்துக் கொண்டு ஈகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை எடுத்து எடுத்து கடந்த காலங்களில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து எடுத்து மக்களின் பேராதரவு இல்லாத காரணத்தினால பின்வாங்கிவிட்டார்கள். நாம் அடிபட்ட வேங்கைகளைப் போல நம் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட காயம் நம் நெஞ்சத்தில் இருக்க வேண்டும். இந்த தலைமுறையில் இந்த காலத்திலும் தமிழ் தேசியம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. திராவிடத்தில் கலந்து பாரத மாதா பஜனையில் கலந்து தேய்ந்து விடக்கூடாது. நம் முன்னோர்கள் உண்மையாக எடுத்தவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை, நாம் நிலைத்து நிற்கிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் நிற்கிறது, இன்னும் பல்வேறு அமைப்புகள், எல்லாரும் சேர்ந்துதான் நிற்க வேண்டும். எனவே தமிழ் தேசிய பேர் இயக்கம் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் லட்சியத்தை முன்னெடுத்து செல்வதில், தமிழ் தேச இறையாணை மீட்பு, தமிழர் தாயக பாதுகாப்பு, தமிழர் தாய்மொழி தமிழ் பாதுகாப்பு என்பதிலே உறுதியாக செயல்படுகிறது, மேலும் மேலும் முன்னேற வேண்டியிருக்கிறது. இதை இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் தமிழ் இனத்தை வலுப்படுத்த முடியும், தமிழர் தாயகத்தை பாதுகாக்க முடியும் என்ற உண்மையை அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து பரிசீலியுங்கள். தமிழ் தேசிய பேர் இயக்கத்திற்கு நிதி தாருங்கள். என் பெயரிலே வங்கி கணக்கு இருக்கிறது, ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறது. பே மணியரசன், கனரா வங்கி, கே நகர், சென்னை 78, கணக்கு எண் 600 320 100 87 176. மறுபடி சொல்லுகிறேன், 600 320 100 87 176. IFSC கோடு, கிளை கோடு, குறியீடு, நம்பர் CNRB சுழி 160 29, CNRB சுழி 160 29, ஜிபே 94 432 74 2, ஜிபே 94 432 74 2. இந்த வங்கி கணக்குக்கு நிதி அளியுங்கள். நிதி அளித்து
யார் அளித்தீர்கள் என்ற செய்தியையும் நீங்கள் குறிப்பிடுங்கள், செய்தியும் அனுப்புங்கள். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொருளாளர் தோழர் ஆ ஆனந்தன் அவர்களுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு சொல்லலாம், அவருடைய புலனத்தில் தகவல் தெரிவிக்கலாம், அவருடைய எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம். மூன்று வடிவங்களிலும் தகவல் தெரிவிக்கலாம். அவருடைய தொலைபேசி எண் 94 439 180 95. புலனத்தின் மூலமாகவோ மெசேஜ் என்ற செய்தி வழியாகவோ உங்களுடைய பெயரையும் நீங்கள் அளித்த தொகையையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், இதே வேலையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட 15 நாட்களுக்குள் 15-20 நாட்களுக்குள்ள இந்த நிதியை திரட்டி கொண்டு முழு வேலைகள் முழு வீச்சில் இறங்க வேண்டும். அன்றாடம் 1000 பல்லாயிரமாக வந்து இந்திக்காரர்கள் குவிகிறார்கள், களத்திலே நின்று போராடி தடுத்தாக வேண்டும், சிறைக்கும் போயாக வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உரிமையோடு உறவோடு நிதி தாருங்கள், நிதி தாருங்கள் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.